நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறது ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைம் அண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை இந்த வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் த ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைம் கிவன் ஹையஸ்ட் பிரியரிட்டி அண்ட் இஸ் ப்ராசஸ்டு ஃபஸ்ட் சரிங்களா தட் இஸ் த ஜாப் சீக்வன்ஸ் இஸ் ஃபார்ம்ட் இன் த இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் ப்ராசஸிங் டைம் இதுதான் முக்கியமானது ஜாப் சீக்வென்ஸே நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் ப்ராசஸிங் டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வர மாதிரி நம்ம ப்ராசஸிங் டைம்ஸை அதாவது சீக்வென்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணணும் சரிங்களா அதுதான் மெயின் இதோட மெரிட்ஸ் என்னென்னு பாருங்கள் எஸ்பிடி ரூல் கேன் மீமைஸ் எஃப் பார் அதாவது ஃப்ளோர் ரேட் சரிங்களா சாரி ஃப்ளோ ஃப்ளோ டைம் ஓகேங்களா அடுத்தது என்டி நம்பர் ஆஃப் Trading ஜாப்ஸ் டோட்டல் Inventory காஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆல்ரெடி வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் அந்த மெரிட்ஸை வந்து நம்மளுக்கு இன் கேஸ் ஆஃப் ஒன் மார்க்கில் கேட்கணும் அப்படின்னா நம்ம ஒன் மார்க்ஸில் இது கேட்குறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது சரிங்களா அதனால் மறந்துடாதீங்க மெரிட்ஸ் அதாவது எஸ்பிடி ரூல் வந்து எதெல்லாம் மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளோ டைம் நம்பர் ஆஃப் ட்ரேடி ஜாப்ஸ் டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட் இதெல்லாம் மினிமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம் கவனிங்க கேட் ஆல்ரெடி டூ தௌசண்ட் நைனில் கேட்ட டூ மார்க் கொஷின்ஸ் ஜாப்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க ஒன் டூ சிக்ஸ் வரைக்கும் அதே ரிலேட்டட் ப்ராசஸிங் டைம் இன் டேஸில் அவங்க கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க சரிங்களா கரஸ்பாண்டிங் ஜாப்ஸுக்கு என்னென்ன ப்ராசஸிங் டைம் இருக்கோ அதை கொடுத்துட்டாங்க ஆவரேஜ் ஃப்ளோ டைம் யூஸிங் எஸ்பிடி ரூல் இஸ் அவங்க எஃப் பார் ஆவரேஜ் ஃப்ளோ டைம்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு கொஷின்ஸில் கேட்டுருக்குறாங்க அதாவது எஃப் பார் எவ்வளோன்னு சொல்லிட்டு கொஷின்ஸில் கேட்டுக்கிறாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே நம்ம வந்து எடுத்தோடனே ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாப் சீக்வன்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணணும் எஸ்பிடி ரூலில் வந்து ஜாப் சீக்வன்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் ப்ராசஸிங் டைம் சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு எது மினிமமாக இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு ஜாப் கட்டங்களா இருக்கிறதுலேயே ப்ராசஸிங் டைம் மினிமம் வந்து ஃபோர் ஸோ ஃபஸ்ட் அடுத்தது வந்து நம்மளுக்கு மினிமமாக இருக்கிறது ஃபைவ் அதனால் தேர்டு ஜாப் வந்து செகண்டாக வந்திருக்கு அடுத்தது மினிமமாக இருக்கிறது சிக்ஸ் ஸோ ஃபிஃப்த்து ஜாப் வந்து தேர்டாக வந்திருக்கு அடுத்தது மினிமமாக இருக்கிறது எயிட் அது வந்து சிக்ஸ்த்து ஜாப்பாக வந்து நம்மளுக்கு அடுத்தது வந்திருக்கு சரிங்களா அடுத்தது எயிட்டுக்கு அடுத்தது நைன் நைன் வந்து செகண்ட் ஸோ அடுத்தது வந்திருக்கு அடுத்தது டென் ஸோ ஃபோர்த் ஒன் ஃபைனலாக கடைசியாக வந்திருக்கு சரிங்களா ஃபஸ்ட்டு ஜாப் சீக்வென்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எஸ்பிடி ரூல் அப்படின்னாவே இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் ப்ராசஸிங் டைம் இது ரிலேட்டட் பேஸ்ட் பண்ணி வெறும் ஜாப் சீக்வென்ஸு மட்டுமே நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் டூ தௌசண்ட் டிஆர்பி எக்ஸாம்ஸில் நம்மளுக்கு ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டுருக்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் சரிங்களா ஸோ கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இந்த ஜாப் சீக்வென்ஸை வச்சுட்டு நம்ம ஃப்ளோ டைம்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரிங்களா இப்போது ஜாப் சீக்வென்ஸு நம்மளுக்கு தெரியும் வரிசையாக நம்ம எடுத்து எழுதிக்கலாம் அந்த ஜாப் சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அதோடய ப்ராசஸிங் டைம் சரிங்களா ப்ராசஸிங் டைமை இந்த இடத்துல நம்ம டிஜே அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணியிருக்கிறோம் ஃபைனலாக நம்மளுக்கு டைரெக்டாக வந்து அதோடய ப்ராசஸிங் டைமை வந்து கரஸ்பாண்டிங் ஜாபுக்கு என்னவோ அதோடய ப்ராசஸிங் டைமை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம் சரிங்களா இதுதான் வந்து டிஜே அடுத்தது ஃப்ளோ டைம் சரிங்களா ஃப்ளோ டைம் எப்படி அவங்க மென்ஷன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாபில் இருக்கக்கூடிய ஃப்ளோ டைம்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கிறாங்க சரிங்களா அடுத்தது ஃப்ளோ டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அடுத்த செகண்டாக வரக்கூடிய எந்த ஜாபோ அந்த ஜாபோடைய ஃப்ளோ டைம்ஸையும் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஜாபோட ஃப்ளோ டைம்ஸையும் ரெண்டையும் ஆட் பண்ணி அடுத்ததுக்கு எழுதிக்கிறாங்க அதே மாதிரி தான் செய்யும் சிக்ஸ் ப்ளஸ் நைன் ஃபிஃப்டீன் அடுத்தது எயிட் ப்ளஸ் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி த்ரீ அடுத்தது டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் நைன் தேர்ட்டி டூ அடுத்தது டென் ப்ளஸ் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி டூ இந்த மாதிரி நம்மளுக்கு ஃப்ளோ டைம்ஸை வந்து நம்ம சீக்வன்ஸை வந்து இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிப்போம் சரிங்களா அடுத்தது சமிஷன் ஆஃப் ஃப்ளோ டைம் சமிஷன் ஆஃப் ஃப்ளோ டைம்ன்றது இது எல்லாத்தையுமே கூட்டும் போது நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நம்மளுக்கு வருது இதில் இருக்கக்கூடிய எல்லா எஃப்ஜே டேம்ஸையும் கூட்டும் போது நமக்கு சமிஷன் ஆஃப் எஃப்ஜே கிடைக்குது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சரிங்களா அவங்க கொஷனில் கேட்டது என்ன அப்படின்னா ஆவரேஜ் ஃப்ளோ டைம் ஆவரேஜ் ஃப்ளோ டைம் தான் என்னென்னு கேட்டுருக்காங்க அதுக்கு ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா

நம்மளுடைய டிஆர்பி எக்ஸாம்ஸ்லேயும் மோஸ்ட்லி கேட்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா அதே சேம் கொஷின்ஸில் ரெண்டாவது கொஷின் அவங்க என்ன கேட்டிருக்கிறானுனிங்க இஃப் இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் ருபீஸ் ஃபைவ் பர் ஜாப் பர் டே இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் தென் ஃபைன் த மினிமம் டோட்டல் ஷார்ட்டேஜ் காஸ்ட் ஆர் கேரிங் காஸ்ட் சரிங்களா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கிவன் டேட்டாவில் இருந்தே வந்து அவங்க மினிமம் கேரிங் காஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் எல்லாம் கேட்டுருக்கிறாங்க சரிங்களா அதுக்கு ஃபார்முலா பாருங்கள் டோட்டல் இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட்டுக்கு ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா சமேஷன் ஆஃப் எஃப்ஜே சரிங்களா சமேஷன் ஆஃப் ஃப்ளோ டைம் இன்ட்டு கேரிங் காஸ்ட் பர் ஜாப் பர் யூனிட் டைம் சரிங்களா இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஜாப் சீக்வென்ஸும் வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு அதோட time டைமையும் நம்ம அரிசியாக போட்டாச்சு அடுத்தது எஃப்ஜே அதோடய இதுவும் நம்ம போட்டாச்சு கரெக்டாக இங்கே டேரெக்டாக நம்ம மல்டிபிகேஷன் பண்ணி summation பண்ணாலும் சரி இல்லை வந்து ஃபைனலாக வந்து நம்மளுக்கு summation பண்ணிவிட்டு டேரெக்டாக இங்கே ஃபைவ் போட்டாலும் சரி நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான் வந்து இந்த இடத்துல கிடைக்க போகுது ஏன்னா வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல அதாவது ஃபோர் நைன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி டூன்றது நம்மளுக்கு ஃப்ளோ டைம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இது கூட ஃபைவ் மல்டிபிகேஷன் பண்ணுறது அப்படின்னா இன்ட்டு ஃபைவ் அதாவது கேரிங் காஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபைவ்னு சொல்லிட்டு கொஷின்ஸில் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஃபைவால் நம்ம மல்டிபிகேஷன் பண்ணியிருக்கிறோம் கரெக்டா ஃபைனலாக சமேஷன் ஆஃப் எஃப்ஜே இன்ட்டு கேரிங் காஸ்ட் அதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் டைரெக்டாக இதை கூட்டினாலும் சரி அப்படி இல்லை அப்படின்னா ஃபைவ் இன்ட்டு அதாவது பொதுவாக ஃபைவ் தான் இருக்குது ஸோ ஃபைவ் ஃபைவ் பொதுவாக வெளியே எடுத்துகிட்டு சம்மிஷன் ஆஃப் எஃப்ஜே எஃப்ஜேவோட வேல்யூஸ்னு வந்து தெரியும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டேட்டா மல்டிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா செவன் டூ ஃபைவ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் அதாவது மினிமம் டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட் சரிங்களா அடுத்தது இன்னொரு சின்ன நோட் ஒன்று பாருங்கள் எஸ்பிடி ரூல் கேன் மினிமைஸ் த ஆவரேஜ் ஃப்ளோர் டைம் மினிமைஸ் த இன்வென்ட்ரி காஸ்ட் இஸ் பாசிபிள் வித் எஸ்பிடி ரூல் இது நம்ம ஃபஸ்ட்டே வந்து மெரிட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் கரெக்டுங்களா இன்வென்ட்ரி காஸ்ட்டை வந்து நம்மளுக்கு மினிமைஸ் பண்ணுது எந்த ரூலை யூஸ் பண்ணும் போது அப்படின்னா எஸ்பிடி ரூலை யூஸ் பண்ணும் போது சரிங்களா ஆல்ரெடி ப்ரிவியஸ் இயர் ஐஎஸ்சில் கேட்ட கொஷின்ஸ் எஸ்பிடி ரூல் வந்து டோட்டல் இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட்டை வந்து நம்மளுக்கு மினிமைஸ் பண்ண முடியும் ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட் கொஷின் கவனிங்க ஆல்ரெடி ப்ரிவியஸ் இயர் கேட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் கேட்ட கொஷின் ஜாப் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க கரஸ்பாண்டிங் ப்ராசஸிங் டைம் வந்து மினிட்ஸில் கொடுத்துருக்குறாங்க ஆவரேஜ் கம்ப்ளீஷன் டைம் ஆஸ் பர் எஸ்பிடி ரூல் இஸ் ஆவரேஜ் கம்ப்ளீஷன் டைம் நம்மளுக்கு கொஷின்ஸில் கேட்டிருக்குறாங்க கரெக்டுங்களா ஆவரேஜ் கம்ப்ளீஷன் டைம்ஸை நம்ம இதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு ரிலேட்டடான ஃபார்னர்ஸை நம்ம பார்த்ததே கிடையாது சரிங்களா ஆவரேஜ் ஃப்ளோ டைமுக்கு வேணால் பார்த்துருக்குறோம் ஆவரேஜ் கம்ப்ளீஷன் டைமுக்கு பார்த்ததே கிடையாது கரெக்டுங்களா நம்மளுக்கு ஸ்மால் ஆர்ஜேவோட வேல்யூஸ் வந்து ஜீரோவாக இருக்கும்போது கம்ப்ளீஷன் டைமும் ஃப்ளோ டைமும் நம்ம ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு அசம்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியல் எடுத்துருப்போம் அப்போது நம்மளுக்கு ஆவரேஜ் கம்ப்ளீஷன் டைமும் ஆவரேஜ் ஃப்ளோ டைமும் நம்மளுக்கு இந்த இடத்துல ஈக்குவல் இது எப்போ நம்ம தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னா அசெம்ஷனை நம்ம கிளியராக நோட் பண்ணால் மட்டும்தான் தெரியும் ஸோ கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம ஃபைனலாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஆவரேஜ் ஃப்ளோ டைம்ஸை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணப் போகிறோம் சரிங்களா நம்ம ஜாப் சீக்வன்ஸை வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் நோட் பண்ணிவிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங் ரிலேட்டடான ப்ராசஸிங் டைமையும் நோட் பண்ணி வச்சு அடுத்தது ஃப்ளோ டைம்ஸையும் சமிஷன் பண்ணி எழுதிருக்கிறோம் கரெக்ட்ங்களா ஃபைனலாக வந்து ஆவரேஜ் ஃப்ளோ டைம் வந்து சமிஷன் ஆஃப் எஃப்ஜி டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ஃபைவ் இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் டிவைட் பை ஃபைவ் அப்போது ஃபைனலாக டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ வந்து நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சராக வந்து கிடைச்சிருக்கு அடுத்தது தேர்ட் கொஷின் கேட் டூ தௌசண்ட் எயிட்டீனில் கேட்ட கொஷின் அதாவது ஜாப் அண்ட் ப்ராசஸிங் டைம்ஸ் வந்து டேஸ் இன் டேஸில் வந்து அவங்க கொஷின்ஸில் கொடுத்துட்டாங்க சரிங்களா ஜாப்ஸ் வந்து பிக்யூஆர்எஸ்டின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ப்ராசஸிங் டேஸில் கொடுத்துருக்குறாங்க அவங்க கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு கவனிங்க ஹோல்டிங் காஸ்ட் வந்து கே ஜாப்ஸ் பர் டே அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸில் கொடுத்துட்டாங்க சரிங்களா ஏ ஷெடியூலிங் தட் மினிமைஸ் த டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட் இஸ் அவங்க கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்குறாங்க அப்படின்னா ஷெட்யூல் வந்து இந்த ஷெடியூல் எப்படி இருக்கணும் அப்படின்னா டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட் வந்து மினிமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா நம்ம இப்போ தான் வந்து ஒரு நோட்டில் பார்த்துருப்போம் டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட்டை மினிமமாக உண்டாக்குறது எது அப்படின்னா எஸ்பிடி ரூல் கரெக்டுங்களா அப்போது இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரூல்ஸ் வந்து எஸ்பிடி ரூல் கரெக்டுங்களா இப்போ உங்களுக்கு அந்த நோட் வந்து எவ்வளோ முக்கியமான நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கரெக்ட்ங்களா ஆல்ரெடி டூ தௌசண்ட் எயிட்டில் கேட்டில் டூ மார்க்கில் கேட்ட கொஷின் ஒரே ஒரு சிம்பிள் ஆன்சர் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்க போகுது கரெக்டுங்களா இப்போ தவணைங்க எஸ்பிடி ரூல் அப்படின்னாவே நம்மளுக்கு ப்ராசஸிங் டைம் வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்கணும் அதாவது ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒன் அப்படின்னு ஒன்று டி வந்துட போகுது கரெக்ட்லா கரஸ்பாண்டிங் ஜாப் அடுத்தது டூ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ரெண்டு இருக்கு கரெக்ட்ங்களா ஃபஸ்ட்டு ஒன் வந்து எஸ் அடுத்தது வந்து கியூ கரெக்ட்ங்களா அடுத்தது தேர்ட் ஒன் வந்து ஆர் த்ரீ வந்து ஆர் அடுத்தது ஃபைவ் வந்து ஃபீ இருக்குது அப்படி இல்லை அப்படின்னாலும் கரஸ்பாண்டிங்காக நம்ம மாற்றியும் இந்த இடத்துல நோட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து ரெண்டு இருக்குது ரெண்டுமே வந்து சேம் வேல்யூஸ் ப்ராசஸிங் டைம் வந்து நம்மளுக்கு ரெண்டுமே சேம் கரெக்டாக டூ டூ அதனால் இந்த எஸ்கியூன்னு எழுதிக்கலாம் இல்லை க்யூஎஸ்ன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம் சரிங்களா நம்மளுக்கு மேஜராக வந்து கொஷின்ஸில் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் இது மேக்ஸிமம் ஏதாச்சும் ஒன்று மட்டும்தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் சரிங்களா இன்கேஸ் ஆஃப் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏபிசி வேறு கொடுத்துட்டு ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக டி ஆப்ஷனை நம்மளுக்கு வைக்கலாம் அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் கரெக்டுங்களா அப்போ கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க இதில் ஏதாச்சும் ஒன்று மட்டும் வந்துச்சு அப்படின்னா ஒன்று மட்டும் ஆன்சர் ஆப்ஷனில் ரெண்டுமே வந்துட்டு இன் கேஸ் ஆஃப் ஆப்ஷன் டியில் ஏ அண்ட் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோஸில் இயர்லியஸ்ட் டியூ டேட் பற்றி ஒன்றும் டீட்டெயிலாக பார்க்கலாம்